hi students welcome to samachir study youtube channel this video lesson is based on tamil nadu state board new syllabus standard 9 science subject in unit 2 motion the following topics are covered along with numerical problem and explanation rest and motion distance and displacement students in science this topic motion is very important because

ஆப்ஜெக்ட் அப்பியரிங் டு பி இன் மோஷன் டு ஒன் பர்சன் கேன் at டு as viewed பை அனதர் பர்சன் அதாவது இந்த மோஷன்கிறது பர்சனுக்கு பர்சன் வேரி ஆகுது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் ஆன் த ரோட் சைட் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட் சைட் த ட்ரீஸ் ஆர் அட் ரெஸ்ட் ரோட் சைட்ல இருந்து பார்க்கும் ட்ரீஸ் வந்து ரெஸ்டில் தான் தெரியும் தே ஆர் அட் ரெஸ்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பொசிஷன் பட் இஃப் யூ ஆர் டிராவலிங் பை கார் என்ன ஆகும் ட்ரீஸ் எல்லாமே பேக்வேர்டில் மூவ் ஆனது போல் உங்களுக்கு ஒரு ஃபினாமினா தோணும் அதுதான் ரிலேட்டிவ் ஃபினாமினான்னு சொல்கிறோம் ஓகே ஸோ மோஷன் இஸ் அ ரிலேட்டிவ் ஃபினாமினா இட் அப்பியர்ஸ் டு பி மோஷன் டு ஒன் பர்சன் பட் அட்ரஸ்ட் ஃபார் அனதர் பர்சன் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் லீனியர் மோஷன் லீனியர் மோஷன்னா என்ன மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஹேல நம்ம கார்ல ட்ராவல் பண்றது லீனியர் மோஷன் மோஷன் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் வாட் இஸ் சர்க்குலர் மோஷன் மோஷன் அலாங் த ஆல் பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சர்க்குலர் மோஷன் தென் ஆசுலேட்ரி மோஷன் ரிப்பீட்டேட்டிவ் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பெண்டுலம் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆசுலேட்ரி மோஷன் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அட் ரெகுலர் இன்டர்வல் இஸ் நோன் அஸ் ஆசுலேட்ரி மோஷன்

ஃபார் ஈச் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேம் இன்டர்வல்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணியிருக்கிறோம் அதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் நாவ் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டீட்டெயில் யூ ஸ்டடிட் தீஸ் டாபிக்ஸ் இன் யூர் ஜூனியர் கிளாஸஸ் ஆல்சோ பட் இஃப் யூ இஃப் யூ ஹேவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் டாபிக் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மோஷன் Okay, students, see this figure. The total length of the path traveled by the body from A to B is called distance traveled by the body. Let us consider your body is moving, it changes its position, it travels from A to B. Okay, now this is the original travel A to B, it is traveling, but this is known as distance, but the length of the straight line is displacement okay original distance traveled is this the length total length of the path is this but displacement is the shortest path let us have some examples for explaining this see this figure an athlete he is running so the total distance this is the starting point okay this point is the starting point and this is the end point so he started to started from this position

இன் டிஸ்டன்ஸ் த டோட்டல் லென்த் கவர் பை த பாடி அந்த பாடி எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குதோ அதை அப்படியே நம்ம லெங்க்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் பட் டிஸ்ப்ளேஸ்மெண்டில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம் இப்போ இதை கேஸ் ஒன்னுன்னு எடுத்துப்போம் லெட் அஸ் கன்சிடர் அனதர் ஒன் கேஸ் இஃப் த அத்லட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பொசிஷன் அண்ட் என் தேம் பொசிஷன் ஓகே ஸோ இங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரன் பண்ணியிருக்கிறாங்கன்னா எகெயின் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன் பண்ணி அந்த பிகினிங் பாயிண்ட்லேயே திரும்ப ரீச் ஆகிறாங்க திஸ் இஸ் கேஸ் டூ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ட்ராவல் ஆகிருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கும் ப்ரீவியஸ் கேஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இப்போ வந்து அஸ் கன்சிடர் திஸ் பாத் த கம்ப்ளீட் பாத் ஹீ இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பொசிஷன் கோயிங் டு ஒன் ரவுண்ட் அண்ட் என்டிங் திஸ் பொசிஷன் நவு த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓகே இன் திஸ் கேஸ் ஹீ கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாட் இஸ் இஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திரும்ப அவங்க எண்ட் ஆகியாச்சு ஸோ வாட் அபவுட் த

ஸோ இன் சம் கேசஸ் இஃப் யூர் ஸ்டார்டிங் அண்ட் என்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் சேம் மீன்ஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பிகம் சீரோ இந்த பாயிண்ட்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக உள்ள இந்த மோஷன் சப்ஜெக்ட்ஸில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ த டெஃபினிஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் த ஆக்சுவல் லெங்க் ஆஃப் த பார்த் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி

டைரக்ஷன் வந்துட்டாலே அது வெக்டர் குவாண்டிட்டின்னு சொல்லுவோம் வெக்டர் குவாண்டிட்டியில் என்ன இருக்கும் மேக்னடியூட் அண்ட் டைரக்ஷன் தென் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர் இதுதான் இதோட சிமிலாரிட்டி ரெண்டுமே யூனிட் சேம் தான் பட் கான்செப்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் வித் டைரக்ஷன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே ஸ்டூடென்ட்ஸ் நவ் லிட்டர் சீ த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பீடு ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு கான்செப்ட்ஸ் படித்தோம் இதில் ஸ்பீடுங்கிறது எது கூட ரிலேட் ஆகி வருது டிஸ்டன்ஸ் கூட ஓகே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஓகே டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் கொடுத்தா ஸ்பீடு வினோ டிஸ்டன்ஸ் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி டிவைடட் பை டைம் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஸ்கேலார் குவான்டிட்டி தான் கிடைக்கும் ஸோ ஸ்பீட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்கேலார் குவாண்டிட்டி அண்ட் எஸ்ஐ யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர் டைமோட யூனிட் செகண்ட்ஸ் ஸோ ஸ்பீடோட யூனிட் எவ்வளவு மீட்டர் பெர் செகண்ட் எம்எஸ் பவர் மைனஸ் ஒன் ஸோ ஸ்பீட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்

சிக்ஸ்டீன் மீட்டர்ஸ் இன் ஃபோர் செகண்ட்ஸ் ஸோ டைம் இன்டர்வல் ஃபோர் செகண்ட் டூ செகண்ட்ஸில் அது ட்ராவல் ஆகிருக்குது ஆவரேஜ் ஸ்பீடு ஸோ ஹவு டு வி ஃபைன் த ஸ்பீட் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இது தான் ஸ்பீடு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க டைமும் கொடுத்துருக்குறாங்க பட் கேல்குலேட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் ஸ்பீடு ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கேல்குலேட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் டோட்டல் டிஸ்டன்ஸும் டோட்டல் டைமும் கேல்குலேட் பண்ணணும் அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சிக்ஸ்டீன் மீட்டர்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மீட்டர்ஸ் தேர்ட்டி டூ மீட்டர்ஸ் வாட் இஸ் டோட்டல் டைம் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் செகண்ட்ஸ் ஸோ தேர்ட்டி டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் சிக்ஸ் செகண்ட் ஸோ ஸ்பீட் வேல்யூ எவ்வளோ வரும் தேர்ட்டி டூ டிவைடட் பை சிக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5.33 unit in the ms power minus 1. So, we calculated the average speed of the object. Direct substitution, the students in the problem. The same way, second problem. A sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on a raining day. Find the distance of location of lightning. Given the speed of sound, த்ரீ ஃபோர் சிக்ஸ் எம்எஸ் பவர் மைனஸ் ஒன் ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போல் இருக்கும் பட் என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும் கேல்குலேட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் ஓகே என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க இவன் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க தென் அதே போல் டைம் ஸோ ஃபிசிக்ஸில் உள்ள எல்லா வேல்யூஸுமே இந்த ப்ராப்ளத்தில் தேவையான எல்லா வேல்யூஸுமே நமக்கு இருக்குது டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாம் எப்போவுமே ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ரீட் பண்ணி கிவன் வேல்யூஸ் என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு ப்ராப்ளத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே So, இப்போ இதில் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட ஃபார்முலா we know தட் டிஸ்டன்ஸ் பை டைம் பட் ஹியர் we நீட் டிஸ்டன்ஸ் ஸோ rearrange பண்ணி எழுதலாம் டிஸ்டன்ஸ் is equal to, இது வந்து இந்த ஆப்போசிட் directionல வரும்போது மல்டிபிளிகேஷனாக வரும் ஸ்பீட் இன் time, டைம் ஸ்பீடோட வேல்யூ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் டைமோட வேல்யூ ஃபைவ் செகண்ட்ஸ் ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் இவ்வளோ வரும் ஒன் செவன் த்ரீ simple மீட்டர்ஸ் வெரி

சிட்டி பஸ் இன் ஹெவி டிராஃபிக் ரோடு கண்டிப்பாக பாசிபிலிட்டி கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மினிடில் அது ஒரு பிளேஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னா அடுத்த ஒன் மினிடில் சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன்னு கொடுத்துருக்காங்க பட் இட் இஸ் ஃபால்ஸ் சிட்டி பஸ் கனாட் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் பீரியட் ஸோ திஸ் இஸ் ராங் ஃபால்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ பார்ட்டிக்கிள் நெவர் பிகம் சீரோ பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம் சீரோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ பார்ட்டிகிள் நெவர் பிகம் சீரோ இஸ் இட் ட்ரூ எஸ் இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் லென்த் கவர்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் லொகேஷன் அண்ட் என்டிங் அட் அனதர் லொக்கேஷன்

நீங்க இப்போ ஏ ல இருந்து பிக்கு ட்ராவல் பண்றீங்க அப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன ஆகும் த டோட்டல் லெங்க் டிஸ்பிளேஸ்மெண்டும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ இந்த ஒரே ஒரு கண்டிஷனில் ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் அனதர் ஒன் கொஸ்டின் வாட் யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் anyway see the distinction distance is the actual length of the path traveled by a moving body irrespective of the direction but displacement is change in position of moving body in particular direction this is a scalar quantity and vector quantity what is the similarity between these two both are having the same unit that is meter that's all students so far we discussed about distance displacement rest and motion if you like this video please subscribe and share it to your friends thank you so much for watching